वेलकम टू तन्विका समयल चैनल सब्सक्राइब पना दोंगा सब्सक्राइब पनी कोंगा पक्कतल इरुक्क बेल आइकान क्लिक पनी कोंगा सब्सक्राइब पन्नुंगा இன்னைக்கு நாம அரைநெல்லிக்காய் ஊறுகாய் சின்ன நெல்லிக்காயில எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இப்ப சின்ன நெல்லிக்காய் எடுத்துர்க்கேன் சின்ன நெல்லிக்காயை இது மாதிரி கழுவி எடுத்துர்க்கேன் அதல கொஞ்சமா உப்பு போட்டு கல் உப்பு போட்டு குலுக்கிட்டு ஒரு நாள் அப்படியே வெயில்ல காய வச்சிரலாம் ஒரு நாள் காஞ்ச பிறகு நம்ம ஊறுகாய் செய்யலாம் நீங்க காய வைக்காம கூட செய்யலாம் இப்ப ஊறுகாய் செய்யிறதுக்கு கொஞ்சமா மிளகாய் போட்டுர்க்கேன் காஞ்ச மிளகாய் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சேர்த்துர்க்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வறுத்த பிறகு நம்ம இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சிரலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திர்க்கேன் நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன் நல்லெண்ணெய் ஊத்துனீங்கனாதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் ஒரு 6 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் அதல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு அது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் இந்த ஸ்டேஜ்ல இப்ப நான் கருவேப்பிலையை கழுவி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துறலாம் சேர்த்த பிறகு இப்ப நெல்லிக்காய் இருக்குல்ல அத அது கூட கொட்டிரலாம் நெல்லிக்காயை ஒரு நாள் ஊற வச்சதுனால அதுலயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி போதும் இந்த தண்ணி சேர்க்க கூடாது பரைச்சு வச்ச பவுடரையும் கொட்டிக்கலாம் கொட்டி mix பண்ணிரலாம் இது கூட கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு பெருங்காய தூள் கொஞ்சம் பெருங்காய தூளாவும் போடலாம் கட்டி பெருங்காயமும் போடலாம் இப்போ பெருங்காய தூள் போட்டுட்டேன் இது கூட கொஞ்சமா வெல்ல சேர்த்துக்கறேன் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா mix பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அடுப்புல வெச்சிருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது நெல்லிக்காய் ஒரு நாள் ஊற வைக்கறோம்ல அதல தண்ணி விட்டுடும் அந்த தண்ணியே போதும் ஊறுகாய்க்கு இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாம் வெல்ல கரையற வரைக்கும் mix பண்ணிக்கலாம் பாருங்க வெல்லம் கடக்கு வெல்லம் கரையற வரைக்கும் mix பண்ணி விட்டுட்டு வெல்லம் கரஞ்சதோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நல்லா mix ஆயிருச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அடுப்புல வச்சிருக்கணும் ரொம்ப வேக வேண்டியது இல்ல சின்ன நெல்லிக்காய் அது ஊர்னாலே போதும் நல்லா வெந்த மாதிரி ஆயிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஊறுகாய் இத நம்ம ஒரு பாட்டில்ல எடுத்து காய வச்சுக்கலாம் இது பாட்டில்ல எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இது இப்போ ஒரு நாள் வெயில்ல காய வச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू थैंक्स फॉर